ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், குருவடி சரணம் திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. 18 மகரிஷிகளுக்கு பணிவான வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ ஜெயமினி முனிவர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு ஜோதிட அமைப்பிலே ஜெயமினி சூத்திரம் என்ற தலைப்பில் சிறப்பான ஜோதிடம் இது. இந்த ஜோசியத்தை வந்து சொல்லணும்னா பாகைகளை கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால்தான் இந்த ஜோதிடத்தில் சிறப்பான பலன்களை சொல்ல முடியும். ஆகவே இந்த அமைப்பு பிரகாரம் இப்பொழுது இன்று தான் போடுகிறேன். இதுவரைக்கு யாரும் போட்டதில்லை இந்த ஜெயமணி சூத்திரத்தை பற்றி. மன்னிக்கணும், நான் தான் பெருசுன்ட்டு சொல்லவில்ல. இது எனது குருவுக்கு சமர்ப்பணம். இதுவும் நான் படித்துள்ளேன், இதையும் நான் போடுகிறேன். நன்றி. உங்கள் நல்லாதருடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் ஸ்ரீ ஜெயமினி சூத்திர ஜோதிட அமைப்பு. நன்றி, வணக்கம். அன்பர்களே, நண்பர்களே, இந்த ஜோதிடம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஓம் ஸ்ரீ ஜெயமுனி முனிவர் கூறிய முறையை பின்பற்றி இந்த ஜோதிடம் உள்ளது. சாதாரணமாக உள்ள முறையிலிருந்து இது வேறுபட்டது. பலன்களை ஆராய்வதற்கு அறுதியிட்டு அண்மையாகவும் நுண்மையாகவும் உறுதியாகவும் சொல்வதற்கு இந்த முறை மிகவும் பயன்படும் என்று கூறப்படுகிறது. வணக்கம் நண்பர்களே, ஜெயமினி சூத்திரம். இப்போ இந்த ஜோதிடம் வந்து அறிமுகம் தான், அப்புறம் தான் ஒவ்வொரு ஜாதகமாக சொல்வேன். ஏன்னா இது வந்து மாதம் ஒரு வீடியோ தான் போட முடியும். ஏன்னா அதெல்லாம் கணக்கு போட்டு ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு இது எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கணிதம் இருக்கிறது, கொஞ்சம் நஞ்சமல்ல. ஜெயமுனி முறையை பின்பற்றிய பலன்களை காண்பதற்கு அவர் என்ன அடிப்படை செய்திகள் கொடுத்துள்ளார் என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். சாதாரணமாக நாம் ஜாதகம் கணிக்கும் முறை போல பாகைக்கலை விகலை முறையில் ஜாதகத்தை கணிப்பது மிகவும் இன்றியமையாதது. இவ்வாறு கணித்து வைத்திருந்தால்தான் மேலே வருகின்ற பலன்களை காண முடியும். சோதிடத்தில் பொதுவாக உள்ள அனைத்து அடிப்படை செய்திகளையும் தெரிந்து வைத்து கொண்டு பின் அதாவது வந்து இந்த முறையை பார்த்தா சரியாக இருக்கும். ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் சில காரகத்துவங்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொன்றிற்கும் அவரவர் சாதகப்படி காரகர்கள் யாரார் என்பதை காண வேண்டும். காரவர்களை காணும் முறை ஒவ்வொருவரின் ஜாதகத்துப்படி நாம் 7 வகையான காரகர்களை காண வேண்டும். அந்த 7 வகையான காரகர்கள் தான் இந்த ஜெயமினி சூத்திரத்திலே சிறப்பங்கம் வகிக்கிறார்கள். முதல் ஆத்ம காரகர், ரெண்டாவது வந்து அமத்திய காரகர் என்றும் சொல்லலாம், மந்திரி காரகர் என்றும் சொல்லலாம், சகோதர காரகர் என்றும் சொல்லலாம், மூணாவது நாலாவது வந்து மாதுர் காரகர் என்றும் சொல்லலாம், ஐந்து வந்து புத்திரக்காரகர், ஆறு வந்து உறவினர் காரகர், 7 வந்து கலத்திரக்காரகர். இப்போ ஆத்மகாரகர், சூரிய பகவான் முதல் சனி பகவான் வரையுள்ள 7 கிரகங்களுக்கு எந்த கிரகம் ஒரு ராசியிலே அதிக பாகை கலை சென்று கடந்துள்ளது என்பதை பார்க்க வேண்டும். அவ்வாறு காண வரக்கூடிய கிரகம் ஆத்மகாரகர் என்று கூறப்படும். அமத்திய காரகர், ஆத்மகாரகருக்கு அடுத்தபடியாக எந்த கிரகம் ஒரு ராசியில் அதிக பாகையை கடந்துள்ளதோ அக்கிரகமே அமத்தியக்காரர் அல்லது மந்திரிக்காரகர் என்று கூறப்படுகிறது. அமத்தியக்காரகருக்கு அடுத்தபடியாக எந்த கிரகம் ஒரு ராசியில் அதிக பாகையை கடந்துள்ளதோ அக்கிரகமே சகோதரக்காரகர் எனப்படும். சகோதரக்காரருக்கு அடுத்தபடியாக எந்த கிரகம் ஒரு ராசியில் அதிக பாகை கலையை கடந்துள்ளதோ அந்த கிரகமே மாதுர்காரகர் அல்லது தாய்க்காரகர் எனப்படும். புத்திரக்காரகர் அல்லது குழந்தைக்காரகர், மாதுர்காரகருக்கு அடுத்தபடியாக எந்த கிரகம் ஒரு ராசியில் அதிக பாகை கலை கடந்துள்ளதோ அந்த கிரகமே புத்திரக்காரகர் அல்லது குழந்தைக்காரகர் எனப்படும். உறவினர்காரகர், புத்திரக்காரருக்கு அடுத்தபடியாக எந்த கிரகம் ஒரு ராசியிலே அதிக பாகை கலையை கடந்துள்ளதோ அந்த கிரகமே உறவினர் காரகர் எனப்படும். கலத்திரக்காரகர், அதாவது
விஞ்ஞாதிக்காரர்களுக்கு அடுத்தபடியாக எந்த கிரகம் ஒரு ராசியில் அதிக பாகை கலையை கடந்துள்ளதோ அந்த கிரகமே கலத்திரக்காரகர் அல்லது தாராக்காரகர் எனப்படும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசியில் சமமாக பாகை கலையை கடந்திருந்தால் எந்த காரகத்துக்கு வருவதோ அதற்கு அந்த இரண்டு அதற்கு மேற்பட்ட கிரகங்களை காரகர்களாக கொள்ள வேண்டும். இதனால் குறைகின்ற காரகங்களுக்கு பொதுவாக சோதிட நூலில் கூறப்பட்டிருக்கிற காரகரையை எடுத்துக்கொள்ள வேண்டும். குருவை கொண்டு தந்தை வெளிப்பாட்டனார் பாட்டியார் ஆகியோரையும் குழந்தைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதுபோல சுக்கரனை கொண்டு மனைவி மாமனார் மாமியார் தந்தை தாய் வழி அத்தை சித்தி தாய் வெளிப்பாட்டனார் பாட்டியார் ஆகியவரை பற்றியும் சீடன் வாய்க்கக்கூடிய சீடனை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இந்த ராகு கேதுகளுக்கு காரகம் இல்லாததால் அதன் காரகங்களை மேற்கூறிய இரு கிரகங்களை வழி காண வேண்டும். அதற்கான அந்த காரகங்கள் சொல்லப்படுகிறது. இவர் நடைமுறை வழக்கத்தில் உள்ள லக்னங்கள் அல்லாமல் சில லக்னங்களையும் குறிப்பிடுகின்றார். அவற்றில் அடிப்படையில் பலன் காணும்போது மிக துல்லியமாக வருவதால் அவைகள் என்னென்ன என்பதையும் அவைகளை காணும் வழிகளையும் காண்போம். ஆருட லக்னம் அல்லது பதா லக்னம், ரெண்டாவது உபபாதா லக்னம், மூணு சந்திரா லக்னம், நாலு கோரா லக்னம், அஞ்சு நாளிகை லக்னம், ஆறு வந்து பாவ லக்னம் அல்லது ஜென்ம லக்னம், ஏழாவது வர்ணதா லக்னம், ஆருட லக்னம், லக்னாதிபதி லக்னத்திலிருந்து எத்தனை ராசி கடந்துள்ளதோ அத்தனை ராசி லக்னாதிபதி இருக்கும் இடத்திலிருந்து என்ன வரும் ராசியே ஆருட லக்னம் பதா லக்னம் ஆகும். லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்ததிபதி உபபாதா லக்னமாக என்று சொல்வது, அதாவது அந்த ஸ்தானாதிபதியிலிருந்து எத்தனை ராசி கடந்துள்ளதோ அத்தனை ராசியை அந்த கிரகம் மிகவும் வீட்டிலிருந்து எண்ணி காண வருவதே உபபதா லக்னம். மிக சிறப்பாக இருக்கும். சந்திரா லக்னம், சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதை சந்திர லக்னம்னு சொல்லிக்கலாம். கோரா லக்னம், சூரிய உதயாதி நாளிகளை கண்டு அதை இரண்டரை நாளிகளால் வகுக்க வேண்டும். வகுத்து வரும் ஏவு முடிந்த லக்னத்தையும் மீதி நடைபெறும் லக்னத்தையும் குறிப்பிடும். இந்த நடைபெறும் லக்னத்தை பிறந்த மாதத்துக்குண்டான ராசி முதல் எண்ணை காண வரும் ராசியே கோரா லக்னம் எனப்படும். நாளிகை லக்னம், முதலில் சூரிய உதயாதி நாளிகை காண வேண்டும். அதில் ஒரு நாளிகைக்கு ஒரு லக்னம் வீதம். எந்த மாதத்தில் பிறப்பு ஏற்பட்டதோ அது முதல் எண்ணி காண வருவதே லக்ன நாளிகை எனப்படும். பாவ லக்னம் அல்லது பிறந்த லக்னம், சாதாரண முறைப்படி வருகின்ற பிறந்த லக்னமே பாவ லக்னம் என மகரிஷியால் குறிப்பிடப்பட்டுள்ளது. வர்ணதா லக்னம், ஒற்றராசி பிறந்தவர்கள் மேடம் முதல் பிறந்த லக்னம் வரையில் வளமாக எண்ண வேண்டும், வரும் எண்ணை குறித்து கொள்ள வேண்டும். இரட்டராசியில் பிறந்தவர்கள் மீனம் முதல் இடமாக பிறந்த வரையில் எண்ணி வரும் எண்ணை குறித்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் கணிதம் போட்டோம்னா இதை பற்றி சொல்லலாம். நல்ல ஒரு அமைப்பான ஒரு ஜோதிடம் தான். இப்போ ராசி பார்வை, இப்போ வந்து ஒரு கடகத்தில் செவ்வாய் இருக்குதுன்னா துலாத்தை பார்க்கும், ரெண்டாவது வந்து மகரத்தை பார்க்கும், கும்பத்தை பார்க்கும். இதில் வந்து ராசியினுடைய பார்வையை கொடுத்துருக்குற அப்படி ராசி அதில் இருக்கக்கூடிய கிரகத்தை, ரிஷபராசி வந்து துலா ராசியை பார்க்கும், மிதுன் ராசி வந்து கன்னி ராசியை பார்க்கும், கடகராசி வந்து கும்பராசியை பார்க்கும், சிம்மராசி வந்து மகர ராசியை பார்க்கும், கன்னி ராசி தனுசு ராசி பார்க்கும், துலா ராசி ரிடவ ராசியை பார்க்கும், விருச்சிக ராசி மேட ராசியை பார்க்கும், அதே மாதிரி தனுசு ராசி மீன ராசியை பார்க்கும், மகர ராசி சிம்ம ராசியை பார்க்கும், கும்பராசி கடகராசியை பார்க்கும், மீன ராசி மிதுன ராசியை பார்க்கும். சரராசிகள் ஸ்திர ராசிகளையும், ஸ்திர ராசிகள் சரராசிகளையும், உபயராசிகள் உபயராசிகளையும் பார்க்கின்றன என்பதை இந்த இதுக்காக நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. நல்ல அமைப்பான ஒரு ஜோதிட அமைப்பு தான், நல்ல ஒரு அமைப்பிலே சிறப்பான ஜோதிடம் இது. ஆனால் கொஞ்சம் நாள் எடுக்கு ஒரு ஜாதகமே பார்க்கறதுனால நல்லா ஆராய்ச்சி பண்ணித்தான் சொல்லணும். ஒரு நாள்லையெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு மணி நேரத்துலையெல்லாம் பார்க்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாள் எடுத்து தான் இந்த, அதாவது இந்த ஸ்ரீ ஜெயமுனி சூத்திரத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்லிக்கொண்டிருக்கிற ஜெயமுனி மகரிஷி முறைப்படி பலன்களை காண்போம். சாதாரண முறையில் வரும் பலன்களுடன் இம்முறையில் வரும் சிறப்பான பலன்களையும் ஒரு சாதகருக்கு பலன் காண வேண்டும். இம்முறையில் பலன் காண்பதற்கு நவாம்ச சக்கரம் இன்றியமையாதது. ஆகையால் ராசி நவாம்ச சக்கரங்களை போட்டுக்கொள்வது சிறந்தது, டிகிரிஸோடு போட்டுக்கொள்வது மிகவும் நல்லது. ஆத்மகாரகர், ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஆத்மகாரகர் வந்து உச்ச டிகிரியில் இருந்தால், அதாவது அதிக டிகிரி வாங்குறது போக உச்ச டிகிரியில் இருந்தாலோ உச்ச ராசியில் இருந்தாலோ, ஆயில் கைதியாக இருந்தால் உடனே விடுதலை கிடைக்கும். ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லலாம். புனிதமான இடங்களில் வசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
ஆனால் இந்த அதிபதி நீசம் பெற்று பாவர் பார்வை பெற்றிருந்தால் கைது செய்யப்படுவார், பலவிதமான துன்பங்களும் கொடுமைகளுக்கு ஆளாவார். இதை நல்ல கிரகம் பார்த்தால் கெடுபலன் குறையும். ஆத்மகாரகர் உச்சம் பெற்றால் நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த காரகர் இருக்கும் பலத்திற்கேற்ப ஞான அறிவு சுகங்களும் அமையும். மந்திரி காரகர் பலம் பெற்றோ சுபக்கிரக சேர்ப்பை பெற்றோ பார்வை பெற்றோ இருந்தால் அந்த சாகரத்தினர் மந்திரியாகவோ அரசியலில் பெரும் பதவியோ நல்ல ஆலோசகர்களாகவோ திகழ்வர். இந்த காரகர் நீச்ச முதலான வகைகளில் பலம் இருந்தோ பாவர் சேர்ந்தோ பார்த்து இருந்தால் தீய சிந்தனை உடையவராகவோ தீயவற்றுக்கு ஆலோசனை கூறுபவராகவோ எவ்விதத்திலாவது சமூகத்திற்கு தீமை செய்பவராகவோ இருப்பர். இவர் அவப்பெயர் எடுப்பதோடு மட்டுமல்லாமல் இவரை சார்ந்தவர்களுக்கு அவப்பெயரை உண்டு பண்ணி ஏற்படுத்தி விடுவார் என்பது உறுதி. அதே மாதிரி வந்து சகோதர காரகர் உச்சம் முதலான வகைகளில் பலம் பெற்று சுபக்கிரக சேர்க்கை அல்லது பார்வை பெற்றிருந்தால் ஏராளமான உடன்பிறப்பு உண்டு. துருவமில்லாமிய துருவஞ்சொலி போல இதை பார்த்தோம்னா அவர்களுக்கு மேன்மையான நிலையும் எதிலும் வெற்றியும் சுகமான வாழ்க்கையும் அமையும். இந்த காரகர் பலம் இழந்திருந்தால் உங்கள் ஜாதகத்தில் பாவர் சேர்க்கை பார்வை பெற்றால் உடன்பிறப்புகளுடன் பிரிவினை ஏற்படும். உடன்பிறப்புகளே இல்லாமல் போனாலும் போகும், அல்லது அவர்கள் இருந்தால் வறுமையில் வாடுவார்கள். மாதுர்காரகர் இவர் நல்ல முறையில் பலமுடன் இருந்தால் தாயால் நன்மை உண்டு, தாய் ஒழுக்கமுடையவர் என்று சொல்ல வேண்டும். இந்த காரகிரகம் நீச்சம் முதலான வகைகளில் பலமிழந்து பாவ சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் தாய் நல்லொழுக்கம் இல்லாதவர் என்றும், பல வழிகளில் இக்கிரகம் கெட்டிருந்தால் தாயே இல்லை என்று முடிவு செய்யலாம். புத்திரக்காரகர் உச்சம் முதலான வகையில் பலம் பெற்றோ சுபர் பார்த்தோ சேர்ந்தோ இருந்தால் மிக உன்னதமான அறிவுமிக்க குழந்தைகள் பிறக்கும். அக்குழந்தைகள் ஒழுக்க சீலர்களாகவும் மகிழ்ச்சி நிரம்ப பெற்றவர்களாகவும் நிலபுலன்களை பெற்றவர்களாகவும் விளங்குவர். அவ்வாறில்லாமல் பலமிழந்தும் பாவர் சேர்ந்தும் பார்த்தும் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லை என்று கூற வேண்டும். அப்படி பிறந்தாலும் பெற்றோர்களுக்கு அடங்காதவர்களாகி அவப்பெயர் பெற்று இருப்பார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றோர் காப்பாற்ற மாட்டார்கள். இவர்களால் பெற்றோருக்கு தொல்லையே ஒழிய நன்மை எதுவும் இல்லை. ஞானாதிகார உச்சம் முதலான வகைகளில் பலம் பெற்று இருந்தால், அதாவது உறவினர் காரகர் என்று சொல்லப்படுகிறது, மேன்மையான முறையில் வாழ்வார்கள். அவர்களுக்கு இந்த அமைப்புடைய சாதகருக்கு நல்ல உறவு இருக்கும். இக்காரகர் முக்கியமாக மாமன் அத்தை சித்தப்பா சித்தி ஆகியோரது பிள்ளைகளை சிறப்பாக கூறப்படுகிறது. ஆகையால் இக்காரகர் பலம் பெற்றால் மேற்கூறியவர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள். அந்த உறவினர்களுக்கும் அந்த அமைப்புடைய சாதகருக்கும் சுமூகமான உறவு முறை இருக்கும். அவ்வாறில்லாமல் பலமிழந்து பாவர் சேர்ந்தும் பார்த்தும் இருந்தால் மேற்கூறிய நற்பலன்கள் எதுவும் நடக்காது, சுமூகமான உறவு முறை நில்லாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். தாராகாரர் பலம் பெற்றோ சுபர் பார்த்தோ சேர்க்கை இருப்பின் நல்ல குணமான மனைவி அமையால் மனைவியின் மூலம் எல்லா விதமான அனுகூலங்களும் உண்டாகும். மனைவியால் பெரும் பாக்கியவானாவான். இந்த அமைப்பை பெற்றவர் அப்படி இல்லாமல் எல்லா வழிகளையும் தாராகாரர் கெட்டிருந்தால் துர்க்குணவதியே மனைவியாக அமைவார். மனைவியால் ஒரு சுகமும் இருக்காது. இந்த அமைப்பை பெற்றவர்க்கு மனைவியே ஒரு தொல்லையாக இருப்பார். இல்லற வாழ்க்கை சோபிக்காது, அதாவது சுகப்படாது. இப்படிப்பட்டவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமையே இருந்தால் பிழைத்தார்கள். இப்படி கெட்டிருக்கும் தாராகாரர்களை சுபகிரகங்கள் பார்த்தால் மேற்கூறிய கெடுபலன்கள் குறைந்து நற்பலன் ஏற்பட வழி உண்டு. ஆனால் பார்க்கும் சுபகிரகத்தின் நன்மை கேட்கவும் பலத்தை கேட்கவும் இது நடைபெறும் என்பதை நினைவில் கொள்ளுதல் அவசியம். அதனால் இதுக்கு வந்து நவாம்ச சக்கரம் போட்டு தான் பலனை வந்து சொல்ல வேணும். சரி, இப்போ ஆத்மகாரகர் யார் என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த ராசியில் நவாம்ச நிலையை கொண்டு அவர் எந்த ராசியில் நிற்கிறார் என்று நவாம்ச சக்கரத்தை போட்டுக்கொண்டு மேஷத்தில் அந்த ஆத்மகாரகர் இருந்தார். பயந்த சுபாவம் உள்ளவர், கோழையாக இருப்பார். எலி பூனை ஆகிய பிராணிகள் இவரை கடிக்கும். ரிஷபராசியில் பலம் இழந்திருப்பின் நாற்கால் பிராணிகளால் கெடுதி உண்டாகும். பசு குதிரை யானை ஆகிய மிருகங்கள் இடத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இம்மிருகங்களால் அதிக தொல்லை உண்டாகும். இதை வீட்டில் இவ்வமைப்புள்ளவர்கள் வளர்த்தால் பொருள் விரயமே ஏற்படும். பலமுடன் இருப்பின் மேற்கூறிய நாற்கால் பிராணிகளால் மிகுந்த நன்மை உண்டாகும். இவற்றை வாங்குதல் விற்றல் ஆகிய செயல்களில் மிகுந்த லாபம் கிடைக்கும். மிதுனத்தில் இருந்தால் தோளில் நோய் உண்டாகும். சொறி சிறங்கு கட்டி முதலானிய நோய்கள் தொல்லை உண்டாகும். கடகத்தில் இருந்தால் ஜலத்தால் கண்டம் உண்டாகும். அது சம்பந்தமான இடங்களில்
தொல்லைகளும் விபத்துகளும் உண்டாகும், தொழுநோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உடலில் ரத்தம் கெட நேரும். சிம்மத்தில் இருந்தால், ஒரு ஜாதகத்தில் ஆத்மகாரகம் சிம்மத்தில் இருந்தால், அது எப்பேற்பட்ட நல்ல ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாய் கிடைச்சிருக்கும் சொன்னால் கண்டிப்பாக நாய் கிடைச்சிருக்கும். உடனே சொல்லிடலாம், ஜாதகத்தை பார்த்தோன்னே ஆத்மகாரகம் யார் என்னென்னு பார்த்து உங்களுக்கு நாய் கிடைச்சிருக்கும் சொன்னால் போதும். அவங்களுக்கு எத்தனை வயசு ஆயிருந்தாலும் சரி, நாய் கிடைச்சிருக்கும். அல்லது வந்து ஒரு 12 வயசுக்குள்ளே இருக்கிற ஜாதகம் வந்தால் கூட இந்த நாய் கடிச்சிருக்கும், இல்லைனா கடிக்கும்னே சொல்லலாம், கண்டிப்பாக கடிச்சிருக்கும். அதனால் இந்த அமைப்பு உள்ளவர்கள் நாயிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிம்மத்தில் வந்து ஆத்மகாரகன் இருந்தால், கண்ணியில் இருந்தால் தீப்பற்றிருக்கும், மின்சாரம் முதலியவற்றை கண்டம் வரும், சோரி சிறங்கு ஆகியவனை தொல்லையும் உண்டாகும், உடல் பருமனாக இருக்கும். எனவே இவ்வமைப்புள்ளவர்கள் நெருப்பு மின்சாரம் ஆகியவைகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. துலாத்தில் வெயிட்டாக இருக்கணும். வாணிக பொருளில்னால் அதிக பொருள் சேர்ப்பார், பணவசதி அதிகமாகும். எந்த விதமான வாணிக பொருள் என்பதை ராசியின் குணத்தை கொண்டும், அந்த ராசி அதில் உள்ள கிரகத்தை பார்த்த சேர்ந்த கிரகங்களை கொண்டும் முடிவு செய்து கூற வேண்டும். விருச்சிகத்தில் இருந்தால் நீரில் உள்ள பிராணிகளாலும் பாம்பினாலும் பயமும் உண்டாகும், அத்தோடல்லாமல் தாய்ப்பால் கூட கிடைக்காது. விருச்சிகத்தில் வந்து ஆத்மகாரர் இருந்தால் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். தனுசில் இருந்தால் பிரயாணத்தில் வாகனங்கள், ஆகாய விமானம், உயரமான மரம், வீடு, மனை ஆகியவற்றில் விழும் அதாவது வந்து அபாயம் உண்டு. தனுசில் ஆத்மகாரர்கள் பலமாக இருந்தால் உறுதியாக மேற்கூறியல் நடைபெறும். மகரத்தில் இருந்தால் தண்ணிக்குள் இருக்கக்கூடிய பிராணிகள், காட்டில் உள்ள பறவைகளாலும் கொடிய பறவை விலங்குகளினாலும் அபாயம் உண்டாகும். தோலின் நோய் ஏற்படும், உடலில் பெரிய பெரிய காயங்கள் உண்டாகும், சுரப்பிகளால் நோய் ஏற்படும், துர்தேவர்களால் மனக்கவலை உண்டாகும் என்று கூறப்படுகிறது. கும்பத்தில் இருந்தால் சமூக தொண்டு செய்வதில் தலை சிறந்து விளங்குவர். ஏரி குளம் வெட்டுதல், கோயில் கட்டுதல், பூந்தோட்டம் அமைத்தல், தர்மசாலை அமைத்தல் முதலியான நற்கர்மங்களை செய்வார், கான்ட்ராக்ட் ஆக ஆவார். மீனத்தில் இருந்தால் நற்செயல்களை செய்ய அதிக விருப்பம் உள்ளவராக இருப்பார். இந்த அமைப்பு பலமாக அமைந்திருந்தால் அவருக்கு பிறவியில்லை, சொர்க்கம் அடைவார் என்று கூற வேண்டும். ஆகவே ஜெய்மினி சூத்திரத்தில் இன்னும் நிறையா சமாச்சாரங்கள் இருக்கிறது. இது ஒரே வீடியோவில் போட முடியாது, நிறைய வீடியோ போடணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப வீடியோ இன்று போட்டுள்ளே. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ, ஈரோடு 2. எனது அலைபேசி நம்பர் 96 26 33 7 556. வளமுடன் வாழ்க, குட் லக். உங்கள் அனைவருக்கும் சிறப்பான பணிவான வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.